Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். So இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா RRC group D exam ஓட physical வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு இருப்பீங்க. So இன்னைக்கு வந்து நம்மளுடைய சென்னை ஜோனுக்கு ஓவராலா எல்லாருக்குமே வந்து physical வந்து இன்னையோட முடியுது. So இந்த physical முடிஞ்சதுக்கு அப்புறம் next process வந்து என்ன இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். So next process வந்து document verification தான் இருக்கும். So அந்த document verification ல so மிக முக்கியமா இந்த OBC அதாவது BC மற்றும் MBC ல வர candidates க்கு மிக முக்கியமா தேவைப்படக்கூடிய certificate எது அப்படினு பாத்தீனா இந்த OBC certificate other backward class certificate அப்படினு சொல்லுவாங்க இதர பிற்படுத்தப்பட்டோர் certificate அப்படினு சொல்லுவாங்க ஓகேவா சோ இந்த certificate எப்படி வாங்கணும் சோ என்னென்ன process லாம் நீங்க பண்ணனும் அப்படிங்கற விஷயத்தை ஃபுல்லாவே நான் தமிழ்ல நான் சொல்றேன் சோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்புல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஓகேவா சோ இன்னைக்கு நீங்க போய் அப்ளை பண்ண ஆரம்பிச்சாலும் within 15 days குள்ள நீங்க என்ன பண்ணிரலாம் அப்படினு பாத்தீங்கன்னா OBC certificate வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாம உங்களால வீட்ல இருந்தபடியே எடுத்துட முடியும் ஓகேவா சோ அத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நான் முழுக்க நான் பேச போறேன் சோ ரொம்ப சின்ன வீடியோ பதிவு தான் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஓகேவா Okay, so முதல்ல இந்த OBC certificate வந்து நீங்க அப்ளை பண்ணனும்னா நீங்க எங்க போகணும் அப்படினு பாத்தீனா முதல்ல நீங்க உங்க தமிழ்நாட்டுல உங்களோட மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஈ சேவை மையத்துக்கு நீங்க போகணும் ஓகேவா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய இடத்துல வந்து பிரைவேட்டா வந்து வெளிய வந்து பண்றாங்க ஓகேவா சோ பிரைவேட்டா பண்றவங்க கிட்ட போவாதீங்க அங்கீகரிக்கப்பட்ட ஈ சேவை மையத்துக்கு தான் நீங்க போகணும் அதாவது லைசென்ஸ்டு ஈ சேவை மையத்துக்கு தான் நீங்க போய் என்ன பண்ணனும் பாத்தீனா அப்ளை பண்ணனும் ஓகேவா சோ எல்லா மாவட்டத்திலயுமே கண்டிப்பா வந்து ஈ சேவை மையம் வந்து இருக்கும் சோ அந்த ஈ சேவை மையத்துக்கு போய் தான் நீங்க என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா இந்த OBC certificate வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் ஓகேவா சோ இப்போ நான் எங்க அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து OBC certificate நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஓகேவா சோ டைரக்டாவே உங்களால என்ன பண்ண முடியாது அப்படினு பாத்தீங்கன்னா OBC certificate வந்து அப்ளை பண்ண முடியாது சோ OBC certificate நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3 மெயினான certificate வந்து நீங்க கரண்ட்ல வந்து எடுத்து வச்சிருக்கணும் ஓகேவா சோ actually வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து ஆன்லைனா மாறிடுச்சு அப்படின்றதனால எல்லா சர்டிஃபிகேட்லயுமே உங்களுக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீனா போட்டோ என்பது வரும் ஓகேவா சோ ப்ரீவியஸ்ல இருந்த ப்ரீவியஸ் ஆன்லைன் சர்டிஃபிகேட் பாத்தீனா உங்களுக்கு போட்டோ வந்து இருக்காது சோ இப்போ கரண்ட்ல எடுக்கக்கூடிய நீங்க எந்த சர்டிஃபிகேட்டா இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுல ஒரு போட்டோ வந்து வரும் ஓகேவா சோ அப்போ நீங்க OBC எடுக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமா கரண்ட்ல இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் எது அப்படினு பாத்தீனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்க போட்டோவோட கூடிய அந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா தேவை நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி சர்டிபிகேட் போட்டோவுடன் கூடிய அந்த நேட்டிவிட்டி சர்டிபிகேட் கரண்ட்ல இருக்கக்கூடிய நேட்டிவிட்டி சர்டிபிகேட் தேவை நெக்ஸ்ட் வந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய இன்கம் சர்டிபிகேட் போட்டோவோட இருக்கக்கூடிய கரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இன்கம் சர்டிபிகேட் வந்து தேவை ஓகேவா சோ OBC நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 சர்டிபிகேட்டை தான் நீங்க முதல்ல நீங்க அப்ளை பண்ணனும் சோ இந்த சர்டிபிகேட் வந்து அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படினு பாத்தீனா கண்டிப்பா ஆதார் கார்டு வந்து மஸ்ட் ஓகேவா சோ ஆதார் கார்டு இல்லனா ஒரு நேமுக்கான ப்ரூஃப் அல்லது அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ கண்டிப்பா இப்போ இருக்கவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து ஆதார் கார்டு வந்து இருக்கு சோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படினு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பா தேவைப்படும் ஓகேவா சோ நெக்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் கார்டு வந்து தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து நீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கும் பாத்திருக்கீங்களா சோ கார்டு வடிவில வந்து இருக்கும் சோ அந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணலாம் இல்ல நீங்க ப்ரீவியஸா ஆன்லைன்ல அப்ளை பண்ண போட்டோ இல்லாத ஆன்லைன் அப்ளை பண்ணப்பட்ட ஆன்லைன் சர்டிபிகேட் வந்து இருக்கலாம் சோ அந்த சர்டிபிகேட்டை வந்து நீங்க வைக்கலாம் இல்ல உங்ககிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்படினா நீங்க என்ன பண்ணலாம் அப்படினு பார்த்தா உங்களோட ஃாதரோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கலாம் இல்ல உங்க ஃாதருக்கும் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்லனா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் உங்க ஃாதரோட டிசி வந்து வைக்கணும் சோ இந்த 3 சர்டிபிகேட்டுமே உங்ககிட்ட இல்லனா நீங்க ஈ சேவை மையத்துல தான் நீங்க கேட்கணும் சோ இது இல்லாம வேற ஏதாச்சும் பாசிபிள் டாக்குமெண்ட் வந்து வைக்கலாமா அப்படின்றத இல்ல உங்களோட VO ஓகே கிராம நிர்வாக அலுவலரை பார்த்து சோ இது மூணுமே என்கிட்ட இல்ல வேற ஏதாவது சர்டிபிகேட் வைக்கலாமா அப்படின்றத நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க கேட்டுக்கலாம் ஓகேவா சோ உங்ககிட்ட கம்யூனிட்டி இல்லனா உங்களோட ஃாதரோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வைக்கணும் சோ அல்லது உங்களோட ஃாதரோட டிசி வைக்கணும் அல்லது இது ரெண்டுமே இல்லனா உங்க வீட்ல பிரதர் அல்லது பிரதர் இருப்பாங்க பாத்தீங்க அண்ணன் தம்பி ஓகேவா சோ அவங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீனா டாக்குமெண்டா நீங்க அட்டாச் பண்ணலாம் சோ அம்மாவோட சர்டிபிகேட்டோ தங்கச்சியோட சர்டிபிகேட்டோ நீங்க வெச்சீங்கனா உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆயிடும் Okay, next வந்து நீங்க நேட்டிவிட்டி அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படினு பார்த்தீனா பர்த் சர்டிபிகேட் வந்து தேவை. ஓகேவா, சோ பர்த் சர்டிபிகேட் இல்ல அப்படின்றவங்களுக்கு ஈ சேவை மையத்துல ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஓகேவா, சோ அத நீங்க ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதுதான். சோ நெக்ஸ்ட் வந்து இந்த இன்கம் சர்டிபிகேட்டிங்க நீங்க என்ன டாக்குமெண்ட் கண்டிப்பா நீங்க சப்மிட் பண்ணனும் அப்படினு பார்த்தீனா, நீங்க salary, உங்க அப்பா வந்து ஒரு salary employee இருக்காரு, இல்ல உங்க அப்பா வந்து ஒரு government employee இருக்காருனா, சோ அது அவங்களுக்கு மட்டும் என்ன கம்பல்சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா salary slip, அவங்க மந்த்லி வாங்குவாங்க பாத்துக்கிங்களா salary, சோ அந்த salary உடைய pay slip வந்து கண்டிப்பா வந்து நீங்க அட்டாச் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து PAN card வந்து அது கூடவே அந்த salary slip கூடவே நீங்க PAN cardயும் கண்டிப்பா நீங்க அட்டாச் பண்ணனும். ஓகேவா, இது யாருக்கு, உங்க வீட்ல யாராவது நீங்க அதாவது salary employed ஆ இருந்தாங்க, அவங்க பிரைவேட்ல வர்க் பண்ணலாம் இல்ல கவர்மெண்ட்ல வர்க் பண்ணலாம், சோ அவங்க வந்து salary employed ஆ இருந்தாங்கன்னா கன்ஃபார்மா நீங்க வந்து salary slip வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் வந்து கூடவே PAN கார்டு வந்து நீங்க சப்மிட் பண்ணனும். இல்ல உங்க வீட்ல இருக்கவங்க வந்து ஒரு டெய்லி வேஜஸ் தினக்கூலியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்டிபிகேட்டும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து கடைசியா என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து தேவைப்படும். சோ எல்லாமே இது வந்து டாக்குமெண்டா ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் அப்லோட் பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ இந்த எல்லா ப்ராசஸையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈ சேவை மையத்திலே பண்ணிடுவாங்க. நீங்க ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்டை நீங்க எடுத்துட்டு போனா மட்டும் போதுமானது. ஓகேவா, சோ என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் இப்போ மொத்தமாக நம்ம 3 சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், அதாவது வகுப்பு சான்றிதழ், அதுக்கு ஜாதி சான்றிதழ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ். ஓகேவா, ஸோ இந்த 3 சான்றிதழுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத நான் சொல்லி என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் அவங்க எவ்வளோ வந்து வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹60 வந்து ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ₹180. 3 சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ₹180 வந்து வாங்குவாங்க. ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைசென்ஸ்டு அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஈ சேவை மையத்தில் மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னா ஸோ சர்டிஃபிகேட் வந்து வந்துடும். பின்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதனால் அங்கீகரிக்கப்பட்ட லைசன்ஸ்டு இ சேவை மையத்தில் மட்டும், அதான் நீங்கள் ப்ரைவேட்டாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ப்ரைவேட் இ சேவை மையம் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இ சேவை மையமாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இந்த சர்டிஃபிகேட் வரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து சீசன் டைம் இல்லை, ஸோ ஸ்கூல் பசங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வாங்குகிற டைம் இல்லை, ஸோ இ சேவை மையம்லாம் வந்து ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 1-2 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ ஒரு நாளே சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கிடைச்சிடலாம். மேபி வந்து இந்த இன்கம் தவிர்த்து நேட்டிவிட்டி வந்து ஒரே நாளில் கிடைச்சிடலாம். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 2 நாளில் கிடைச்சிடலாம். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 3 நாளில் கிடைச்சிடலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-7 நாட்கள், அதாவது அவங்க கொடுக்கப்பட்ட டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நாட்களில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிருது. ஸோ 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம். ஸோ 3-7 நாட்களுக்குள்ள என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ இதை எங்கே எடுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போது இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் ₹60 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் ஒவ்வொரு கேன் நம்பர், அதாவது கேண்டிடேட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று தருவாங்க, அப்ளிகேஷன் நம்பர்னு ஒன்று தருவாங்க. அது எல்லாமே வந்து நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு வந்து உங்கள் கையில் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் 3 சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண பிறகு இந்த 3 சர்டிஃபிகேட்டுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்து தருவாங்க. இந்த 3 அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்லையும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்பரை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் வந்து என்னன்னு உங்களால் பார்க்க முடியும். எப்பயுமே நீங்கள் இ சேவை மையத்தில் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ண உடனே முதல்ல உங்களோட அப்ளிகேஷன் யாருக்கு ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விஏஓ, உங்களுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து யார்கிட்ட ஃபார்வர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், உங்க பகுதிக்கு உட்பட்ட ரெவென்யூ வருவாய் ஆய்வாளர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து ஃபார்வர்ட் ஆகும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆபீஸ்க்கு வந்து போகும். ஓகேவா, சோ கடைசியா யார்கிட்ட போகும் பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆபீஸ் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட தான் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வந்து ஆகும். ஓகேவா, ஃபைனல் அப்ரூவல் வந்து உங்க யார்கிட்ட ஆகும் பார்த்தீங்கன்னா தாசில்தார் கிட்ட. சோ மொத்தமா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து 3 பேர்கிட்ட வந்து ஃபார்வர்ட் ஆகும். முதல்ல VO கிட்ட போகும். சோ VO கிட்ட இருந்து போகிறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மத்தபடி RI தாசில்தார் வந்து உடனே சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. சோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து குயிக்கா தேவைப்படும் அப்படினா நீங்க யாரை போய் பார்க்கணும் அப்படினா உங்களுடைய உங்க பகுதிக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை போய் நீங்க பார்க்கணும். ஓகேவா? சோ அவர் பாத்தீங்கன்னா உடனே வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாரு. ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்டஸை நீங்க எங்க செக் பண்ணுங்க? உங்களோட சர்டிஃபிகேட் யார் கிட்ட இருக்கு? VO கிட்ட இருக்கா இல்ல RI கிட்ட இருக்கா இல்ல தாசில்தார் அலுவலகத்துல இருக்கா அப்படின்றத ஸ்டேட்டஸ் வந்து நீங்க எங்க செக் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா www.tnedistrict.tn.gov.in அப்படிங்கற ஒரு இல்லனா நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போய்ட்டு TNE டிஸ்ட்ரிக்ட் அப்படினு போட்டாலே இல்லனா TNEDN போட்டாலே உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓபன் ஆகும். அந்த வெப்சைட்ல கார்னர்ல ஒரு அக்னாலஜ்மென்ட் அப்படினு சர்ச் பாக்ஸ் வந்து இருக்கும். அந்த சர்ச் பாக்ஸ்ல உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப எண் இருக்கும். அந்த விண்ணப்ப எண்ணை அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்டோடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அகெயின் அதே வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் அகெயின் வந்து நீங்கள் இ சேவை மையம் தான் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. அப்ளை பண்ணுறது மட்டும்தான் இ சேவை மையம். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் இ சேவை மையத்துலேயும் வாங்கிக்கலாம். அல்லது நீங்கள் உங்களோட கடையிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணால் இந்த அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சர்டிபிகேட்டை நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீனா வெரிஃபை பண்ண சர்டிபிகேட்டை தான் நீங்க எடுக்கணும். ஓகேவா? சோ இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சர்டிபிகேட் வந்து கிடைச்சிடும். ஃபைனல் சர்டிபிகேட் வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து கிடைச்சிடும். சோ கரண்டா இருக்கக்கூடிய சர்டிபிகேட்ல போட்டோ இருக்கும். சோ என்னைக்கு வந்து வாங்கணும் அப்படின்ற டேட் வந்து இருக்கும். ஸோ என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மேலேயே வந்து சர்டிஃபிகேட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிடுவீங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்த உடனே உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து டிஜிட்டலாக வெரிஃபை ஆகலை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணப்பட்ட பிடிஎஃபை அடோப் ரீடர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் பயன்படுத்தி நீங்கள் அந்த PDF ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகே? ஸோ டிஜிட்டலாக உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து இந்த மாதிரி ரைட் சிம்பிள் வந்து இருக்கணும். அதாவது உங்களோட சிக்னேச்சர் வந்து வேலிட், அதாவது டிஜிட்டலாக உங்களோட PDF வந்து வேலிட் பண்ணப்பட்டது அப்படின்றதுக்கு அங்கீகாரம் தான் இந்த ரைட் சிம்பிள். இந்த ரைட் சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றத ஏற்றுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். உங்களுக்கு ஒன்ஸ் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டை ஜஸ்ட் அடோப் ரீடர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த PDF அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகேவா? ஸோ இல்லை இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியலனா அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே உங்களோட இ சேவை மையத்தில் போய்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்கம் அப்டேட் பண்ணப்பட்ட இன்கம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ OBC அப்ளை பண்ணுறதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் தான். ஸோ உங்கள் குடும்பத்தில் எத்தனை மெம்பர் இருக்காங்க, யார் வந்து வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படின்ற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி. ஸோ இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா VO கால் பண்ணி உங்களுக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவார். இல்லைனா உங்களை நேராகவே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு சில VOலாம் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க, அண்ணன் தம்பி யாராக இருந்தீங்கன்னா அவங்களாம் என்ன வேலை செய்கிறாங்க, அப்பா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத நீங்கள் கொடுத்த தகவல் வந்து கரெக்டாக அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு தான் RIக்கு வந்து உங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 3 சர்டிஃபிகேட்டும் வந்ததுக்கப்புறம் இந்த 3 சர்டிஃபிகேட்டும் எப்போ கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 7 நாட்களுக்குள்ளே என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போய் நீங்கள் இ சேவை மையத்தில் அப்ளை பண்ணால் கூட 180 ரூபா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணால் கூட 3லேருந்து 7 நாட்களுக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் மினிமம் 3 நாளில் இந்த சர்டிஃபிகேட் இந்த 3 சர்டிஃபிகேட் 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த 3 சர்டிஃபிகேட்டை எடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அகெயின் இ சேவை மையத்துக்கு போயிட்டு OBC சர்டிஃபிகேட் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை நீங்க வாங்க முடியும். ஓகேவா? சோ இப்போ நீங்க OBC அப்ளை பண்றதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்ல எடுத்த இன்கம் சர்டிஃபிகேட்டு, currentல எடுத்த community certificate, currentல எடுத்த nativity certificate. இந்த மூணு certificate எடுத்தீங்க பாத்தீங்கன்னா அந்த மூணு certificate எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்மார்ட் கார்டு எடுத்துட்டு ரேஷன் கார்டு இருக்கு பாத்தீங்கன்னா உங்க பேர் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை வந்து நீங்க எடுத்துட்டு போணும். அடுத்து உங்களோட ஆதார் கார்டு, அதுக்கு அப்புறம் அகைன் ஒரு போட்டோவை நீங்க எடுத்துட்டு போனா போதுமானது. சோ இந்த certificate அப்ளை பண்றதுக்கு உண்டான fees வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 60 ரூபாய் வந்து உங்களோட இ சேவை மையத்துல வந்து வாங்குவாங்க. சோ இந்த certificate வந்து எவ்ளோ நாள் ஆகும் பாத்தீனா இந்த சர்டிபிகேட் வந்து 7 நாள் சொல்லுவாங்க. சோ மேபி 10 நாள் 15 நாள்னு சொல்லுவாங்க. சோ மேபி 7 நாள்ல இருந்து 10 நாட்குள்ள இந்த சர்டிபிகேட் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? சோ பயப்படவே தேவையில்லை. நீங்க யாரையுமே போய் பார்க்காம இருந்தாலே நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க கரெக்ட்டா சப்மிட் பண்ணீங்கனா வித் இன் 7 டேஸ் குள்ள நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீனா எல்லா சர்டிபிகேட்டுமே நீங்க 7 to 10 டேஸ்ல நீங்க எல்லா சர்டிபிகேட்டுமே உங்களால எடுத்துட முடியும். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு கிடைக்கப்பட்ட OBC வந்து சேம் அதேதான். நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு என்ன தருவாங்க பாத்தீனா ஒரு அக்னாலஜ்மென்ட் ஸ்லிப் வந்து தருவாங்க. அந்த acknowledgement slipல உங்களுக்கு என்ன இருக்கும் பாத்தீனா ஒரு application number இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு acknowledgement ஒப்பகை சீட் அப்படிங்கற ஒரு சீட் வந்து தருவாங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் பாத்தீனா ஒரு application number இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணதுல இருந்து உங்களோட சர்டிபிகேட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்க எதுல போய் செக் பண்ணிக்கலாம் அப்படினு பாத்தீனா tnedistrict.tn.gov. அப்படிங்கற ஒரு இணையதளத்துல போய் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படி பண்ணா உங்களோட சர்டிபிகேட் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். VO கிட்ட இருக்குதா இல்ல RI கிட்ட இருக்குதா இல்ல வந்து தாசில்தார் கிட்ட இருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் VO கிட்ட இருந்து VAO கிட்ட இருந்து உங்களோட சர்டிபிகேட் வந்து ஃபார்வர்ட் ஆயிடுச்சுனா 1-2 நாட்கள்ல நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீனா சர்டிபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிரலாமா. குயிக்கா நடக்கும் process. உங்களோட VO கிட்ட இருந்து மாறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு குயிக்கா சர்டிபிகேட் வேணும்னா உங்களோட பகுதிக்கு உட்பட்ட கிராம நிர்வாக அலுவலரை போய் நீங்க பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி சிச்சுவேஷனை நீங்க சொன்னீங்கன்னா அவர் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாரு. வெரிஃபை பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்டை RIக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவாரு. ஓகே, சோ நான் டைம் பீரியட் சொல்லிட்டேன், ஃபீஸ் சொல்லிட்டேன், என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத நான் சொல்லிட்டேன். சோ OBC சர்டிபிகேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வாங்கின நேட்டிவிட்டியா இருக்கட்டும் இல்ல கம்யூனிட்டியா இருக்கட்டும் இல்ல இன்கமா இருக்கட்டும் இந்த சர்டிபிகேட் எல்லாமே உங்களுக்கு தமிழ்லயும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஆனா OBC சர்டிபிகேட் வெறும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். நிறைய பேர் கேட்கறாங்க இந்த சர்டிபிகேட் வந்து RRC அந்த குரூப் டி எக்ஸாம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வேலிடான்னு கேட்கறாங்க. சோ நீங்க உங்களோட குரூப் டி அப்ளிகேஷனை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு அனெக்சர் கொடுத்திருப்பாங்க. OBC சர்டிபிகேட்டுக்கான ஒரு ஃபார்மட் வந்து கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்மட்டையும் இந்த OBC சர்டிபிகேட் ஃபார்மட்டையும் நீங்க வெச்சு பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டா அவங்க என்ன கொடுத்தாங்களோ அந்த அந்த ஃபார்மட் தான் இருக்கும். சோ இந்த சர்டிபிகேட்டை நீங்க எதுவுமே பண்ண தேவை, ஜஸ்ட் அப்ளை பண்ணி இந்த சர்டிபிகேட்டை நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீங்க எடுத்துட்டு போனாலே போதுமானது. ஓகேவா? நீங்க வேற எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. இந்த சர்டிபிகேட் முழுக்க இங்கிலீஷ்ல நம்மளோட குரூப் டி அப்ளிகேஷன்ல என்ன ஃபார்மட் கொடுத்தாங்களோ அதே ஃபார்மட்ல இந்த சர்டிபிகேட் வந்து இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட சர்டிபிகேட்டை அங்கே எப்படி வந்து ஒரிஜினலாக வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு QR கோடு இருக்கும். ஸோ இந்த QR கோடை வச்சு தான் இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டா அப்படின்றத அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் சிம்பிள் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அடோப் ரீடர் அப்படின்ற ஒரு PDF யூஸ் பண்ணி நீங்கள் இந்த PDF டவுன்லோட் பண்ணி அந்த ரீடர் மூலமா நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வெரிஃபை சிம்பிள் வந்து கிடைச்சிடும். சோ அந்த வெரிஃபை பண்ண சிம்பிள் வந்த பிறகு தான் நீங்க இந்த டாக்குமெண்ட்டை நீங்க என்ன பண்ணணும் பிரிண்ட் அவுட் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து கிளியராக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் எப்படி வந்து OBC சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஸோ இந்த OBC சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட்டில் 2 மாதம் தான் வேலிடிட்டி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஆக்சுவலாக உங்களுக்கு இன்கம் வந்து 1 இயர் வேலிடிட்டினா அதே 1 இயருக்கு உங்களோட OBC சர்டிஃபிகேட் வந்து வேலிடிட்டியாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் புதுசாக நீங்கள் நேட்டிவிட்டியும் இன்கமும் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கம்யூனிட்டி அப்ளை பண்ண தேவையில்ல. போட்டோ வச்ச கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் கம்யூனிட்டி அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ 1 இயர் கழிச்சு நீங்கள் அகைன் நீங்கள் அப்ளை பண்ணணும். புதுசாக நீங்கள் இன்கமும் நேட்டிவிட்டியும் அப்ளை பண்ணிவிட்டு அகைன் அந்த 2 சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், OBC வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த OBC சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு கால அளவு இருக்குது. ஸோ 1 இயர் மட்டும்தான் வேலிடிட்டி. ஓகேவா? அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ OBC எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டேன். ஸோ வேறு ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து உங்களோட டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோட கமெண்ட்டையும் நான் கிட்டத்தட்ட என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. ஸோ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால வந்து நான் ஓப்பன் பண்ணலை. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்மளோட சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போடல. இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஓகேவா. ஸோ ஏதேனும் டவுட் இருந்ததுன்னா உங்களோட டவுட் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்னோட நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கிளியர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா. ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா எல்லாருமே ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படலனாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இது தேவைப்படலாம். ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது வந்து இந்த குரூப் டி எக்ஸாமுக்கு மட்டும் தேவைப்படாது. இதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து தமிழ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடியாக இருக்கட்டும் இல்லை பேங்கிங்காக இருக்கட்டும், நீங்கள் எந்த ஒரு மத்திய அரசு தேர்வு நீங்கள் எழுதினாலும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் என்ன சர்டிஃபிகேட், நீங்கள் பிசி எம்பிசி பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும். சாரி, பிசிஎம்முக்கு தெரியல, பிசிஎம்முக்கு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் வரும்னு நினைக்கிறேன், எனக்கு இதை பற்றி சரியாக தெரியல. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். இந்த க்ரீமி லேயர் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு உங்களுடைய இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போதே சர்டிஃபிகேட்டில் என்ன வந்துடும், க்ரீமி லேயர் தான். இவர் வந்து ஒரு சாரி, நீங்கள் வந்து க்ரீமி லேயர் கிடையாது, நீங்கள் ஒரு நான் க்ரீமி லேயர் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் இந்த சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் க்ரீமி லேயருக்கு போய் தனியாக அப்ளை பண்ணணுமா அப்படின்றலாம் கிடையாது. ஸோ உங்களோட இன்கம்மை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, உங்களோட அதர் பேக்வேர்ட் கிளாஸ் வந்து க்ரீமி லேயராக நான் க்ரீமி லேயரான்னு வந்து பிரிப்பாங்க. உங்களோட ஆண்டு வருமானம் வந்து 8 லட்சத்துக்கு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. 8 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா ஸோ உங்களோட விஓ இன்கம் சர்டிஃபிகேட் போட்டு தராரு பார்த்தீங்களா, அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் க்ரீமி லேயரில் வந்துடுவீங்க. ஸோ க்ரீமி லேயருக்கான ஓபிசி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், நீங்கள் யூஆருக்கு வந்து போயிடுவீங்க. ஓகேவா. ஸோ அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன சர்டிஃபிகேட் தராங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை அப்படியே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணால் போதுமானது. ஓகே ஃபைன், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.